I am Joseph Durai, PSC Ramasamy Raja Industrial Training Institute, Govindapuram, Ariyalur. Good morning, everybody. Last class we have studied about oxyacetylene flame, types of oxyacetylene flame. Oxyacetylene flame எத்தனை வகைப்படும்? அவை என்ன என்ன? Neutral flame, carburetive flame, oxidizing flame. அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நியூட்ரல் ஃபிளேமோட டெம்பரேச்சர் என்ன, கார்பரேசிங் ஃபிளேமோட டெம்பரேச்சர் என்ன, ஆக்சிடைசிங் ஃபிளேமோட டெம்பரேச்சர் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். டுடே வி வில் சி அபவுட் பியூரிஃபயர், அசிலின் கேஸ் பியூரிஃபயர். இன்னை பாடம் அசிலின் கேஸ் பியூரிஃபயர். வாங்க இந்த பாடத்தை பற்றி பார்ப்போம். Acetylene purifier. It is a cylindrical device which is used to purify the generator acetylene gas. It is fitted between the acetylene generator and the flow pipe of low pressure system of oxyacetylene welding. அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய அசின் கேஸை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், உருளை வலிவக்கூடிய ஒரு சாதனம். இது லோ பிரஷர் அசின் ஜெனரேட்டரில் அசின் ஜெனரேட்டருக்கும் ஃப்ளோ பைப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சாதனம் தான் பியூரிஃபயர். இந்த பியூரிஃபயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசின் கேஸ் உற்பத்தி செய்யும் பொழுது அதில் வந்து அசுத்தங்கள் இருக்கும். அப்ப பலவிதமான அசுத்தங்கள் இருப்பதை இது என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தப்படுத்துது. இந்த சுத்தப்படுத்தக்கூடிய சாதனம் தான் இந்த பியூரிஃபயர். அடுத்தது நெசசிட்டி ஆஃப் எ பியூரிஃபயர். நெசசிட்டி ஆஃப் எ பியூரிஃபயர். இந்த பியூரிஃபயரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அடுத்தது இம்ப்யூரிட்டிஸ், அதாவது அசுத்தங்கள். இந்த உற்பத்தி செய்யப்பட்ட அசின் கேஸ்ல என்னென்ன அசுத்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போர்டு கவனிங்க. ஒன்னு சல்பரேட்டட் ஹைட்ரஜன், ரெண்டு பாஸ்பரேட்டட் ஹைட்ரஜன், மூணு அமோனியா, நாலு லைம் டஸ்ட், ஐந்து வாட்டர் வேப்பர். ஆகிய ஐந்து வகையான இம்ப்யூரிட்டிஸ், அந்த அசுத்தங்கள் இருக்கின்றன. அடுத்தது ஒர்க்கிங் பிரின்சிபிள், அதாவது இந்த பியூரிஃபையருடைய வேலை செய்யும் விதம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த போர்டில் இருக்கிற படத்தை நல்லா கவனிங்க, அதை பாருங்க. இந்த படத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பியூரிஃபயர் அப்படின்னு சொல்றோம். பியூரிஃபயர், இந்த பியூரிஃபயர்ல சில பாகங்கள்ல நான் குறிச்சிருக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபிள் எப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பியூரிஃபயருடைய அகலம் பாத்தீங்கன்னா 50 to 200 வரைக்கும், அதாவது 50 mm to 200 mm அகலம் கொண்டதாக இருக்கும். இதனுடைய உயரம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா 250 mm உயரம். இந்த பியூரிஃபயருடைய உயரம் வந்து 250 mm. அடுத்தது இன்லெட் ஃப்ரம் ஜெனரேட்டர், அதாவது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கேஸ் ஆனது இந்த பியூரிஃபயர் இன்லெட் வழியாக தான் உள்ள வருது, அதான் இன்லெட் ஃப்ரம் ஜெனரேட்டர். அதுக்கப்புறம் பஃபல் பிளேட், இந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த பியூரிஃபயர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல பஃபல் பிளேட் ஆனது பொருத்தப்பட்டிருக்கிறது, அதை வந்து ஏரோ காமிச்சு நான் காமிச்சிருக்கிறேன். அப்புறம் அவுட்லெட் டு ஃப்ளோ பைப், அவுட்லெட் டு ஃப்ளோ பைப். இதுல வந்து மூன்று அறைகள் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கம்பார்ட்மெண்ட், தேர்ட் கம்பார்ட்மெண்ட், மூன்று வகையான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பியூமைஸ், செகண்ட் கம்பார்ட்மெண்ட் பியூரிஃபையிங் மெட்டீரியல்ஸ், தேர்ட் கம்பார்ட்மெண்ட் ஃபில்டர் உல், இதெல்லாம் உள்ளார வந்து இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த பியூரிஃபயர் வேலை செய்யும் விதத்தை பற்றி நம்ம பார்ப்போம்.
அதாவது லோ பிரஷர் அசிலின் ஜெனரேட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அசிலின் கேஸ் ஆனது இந்த பியூரிஃபயர் இன்லெட் வால்வு வழியாக உள்ளே வருகிறது. உள்ளே வரக்கூடிய அந்த கேஸ் ஆனது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகி இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஆனது இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைகிறது. அவ்வாறு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் உள்ளே நுழையும் பொழுது அங்க என்ன இருக்கு அப்படின்னா பியூமைஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பியூமைஸ்? அதாவது நுரை கற்கள்னு சொல்றோம், உறிஞ்சக்கூடிய கற்கள், ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய கற்கள் பியூமைஸ். அந்த உறிஞ்சக்கூடிய கல்லானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டிலே, முதல் அறையில. அப்ப அந்த கேஸானது உள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஈரப்பதமான அந்த வாட்டர் வேப்பர், அந்த வாட்டர் வேப்பரை இந்த பியூமைஸ் ஆனது உறிஞ்சிக் கொள்கிறது. அடுத்தது செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டு போகுது. அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பியூரிஃபை மெட்டீரியல்ஸ். அது வகையான ஒரு வகையான கெமிக்கல்ஸ் அங்க உள்ள இருக்கு, அதான் பியூரிஃபை மெட்டீரியல்ஸ். அப்ப அந்த வாட்டர் வேப்பர் நீக்கப்பட்டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட் செல்லும் பொழுது அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா பாஸ்பரேட்டர் ஹைட்ரஜன், சல்பரேட்டர் ஹைட்ரஜன் ஆகிய இரண்டு அசுத்தங்களும் அங்கே இரண்டாவது அறையிலே நீக்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது அறை, அதாவது தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அப்படி தேர்ட் கம்பார்ட்மெண்ட் போகும்போது அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஃபில்டர் உல், அதாவது கம்பளி துணி அங்க இருக்கு. இந்த கம்பளி துணியில லைம் டஸ்ட் என்கிற அந்த அசுத்தமானது நீக்கப்படுகிறது. அப்ப தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல அந்த லைம் டஸ்ட் அசுத்தம் நீக்கப்பட்டு பியூரிஃபயர் அவுட்லெட் வால்வ் வழியாக ஹைட்ராலிக் பேக் பிரஷர் வால்வை கடந்து அங்க எங்க போகுது, ஃப்ளோ பைப்புக்கு சென்றடைகிறது. ஆக மொத்தம் ஐந்து வகையான அசுத்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல நம்பர் ஒன் வாட்டர் வேப்பர் சுத்தமாயிடுது, நீக்கப்படுது. அடுத்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பாஸ்பரேட்டட் ஹைட்ரஜன், சல்பரேட்டட் ஹைட்ரஜன். அப்ப மொத்தம் மூன்று வகையான அசுத்தங்கள் அந்த இடத்துல, அதாவது ரெண்டு பாஸ்பரேட்டட் ஹைட்ரஜன், சல்பரேட்டட் ஹைட்ரஜன் அங்க நீக்கப்படுது. அப்ப ஆக ஃபர்ஸ்ட்ல வந்து வாட்டர் வேப்பர் கலையிலிருந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாஸ்பரேட்டட் சல்பரேட்டட் அது போயிடுது. மூன்றாம் கம்பார்ட்மெண்ட் போகும்போது அங்க லைண்டஸ் ஆனது நீக்கப்படுகிறது. சோ மொத்தம் நான்கு வகையான அசுத்தங்கள் நீக்கப்பட்டு இந்த ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அமோனியா என்ற அசுத்தமானது இந்த பியூரிஃபயர் அவுட்லெட் வால்வ் வழியாக எங்க போகுது நேரம் அப்படின்னா ஹைட்ராலிக் பேப்பர்ஸ் வால்வ் உள்ளே நுழைந்து அங்க தண்ணீர் வழியாக மேல் நோக்கி அங்க செல்லும் பொழுது அங்க அமோனியாவானது தண்ணீர் கரைக்கப்பட்டு அதுவும் அங்க நீக்கப்படுகிறது. இப்போ அந்த கேஸ் ஆனது ஃப்ளோ பைப்பை சென்றடைகிறது. அவ்வாறு சென்றடையும் போது ஒரு சுத்தமான அசிலிங் கேஸ் ஆனது கிடைக்கிறது. இதனை பயன்படுத்தி ஆக்சிஜன் கேஸையும் அசிலிங் கேஸையும் ஃப்ளோ பைப்பின் வாயிலாக ஒன்று சேர்த்து ஃபிளேமை உண்டாக்கி பலவிதமான வெல்டிங், கட்டிங் போன்ற வேலைக்கு பயன்படுத்தலாம். இப்போ சுத்தமான கேஸ் கிடைக்கிறதுனால நமக்கு எந்த தீமையும் இருக்காது. அப்ப இந்த அசுத்தத்தோட போனாக்க நம்ம வந்து ஃபிளேம் செட் பண்ண முடியாது, ஃபிளேம் டப்பு டப்புன்னு வெடிக்கக்கூடிய ஒரு இது ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வெல்டிங் செய்யும் போது ஃப்ளோ பைப்ல ப்ளோ ஹோல், கிராக்கு போன்ற பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆக இந்த பியூரிஃபையருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த அசுத்தங்களை நீக்குவதற்காக தான். இப்ப மறுபடியும் சொல்றேன், வேகமாக சொல்றேன், கவனிங்க. ஜெனரேட்டர் வரக்கூடிய கேஸ் ஆனது பியூரிஃபை இன்லெட் வழியாக பஸ் கம்பார்ட்மெண்ட் வருது. அங்க வந்து வாட்டர் வேப்பர் ஆனது சுத்தப்படுத்தப்படுது, பீமை ஸ்டோன் ஆனது உறிஞ்சிக் கொள்கிறது. செகண்ட் கம்பார்ட்மெண்ட் போகுது, அங்க பாஸ்பரேட் ஹைட்ரஜன், சல்பரேட் ஹைட்ரஜன் நீக்கப்படுது. தேர்ட் கம்பார்ட்மெண்ட் போகும்பொழுது அங்க என்ன பண்ணுது அப்படின்னா லைம் டஸ்ட் ஆனது நீக்கப்பட்டு அந்த அவுட்லெட் வால்வ் வழியாக ஹைட்ராலிக் பேப்பர்ஸ் உள்ள நுழையும் பொழுது தண்ணீரில் பட்டு அங்க என்ன அமோனியா என்ற அந்த கடைசி அசுத்தமும் நீக்கப்பட்டு சுத்தமான கேஸ் ஆனது ஃப்ளோ பைப்பை சென்றடைகிறது. புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது போலாம். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன? அதாவது கவனிக்க, ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிற நிகழ்வு வந்து கவனிக்கிறது. எதை கவனிக்கணும்? இந்த போல நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத அந்த பியூரிஃபையரை நம்ம வந்து டெய்லி தினமும் நம்ம என்ன பண்ணணும், அதை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? அதுல வந்து சரியான விதத்துல அந்த பியூமை ஸ்டோன் இருக்கிறதா, பியூரிஃபை மெட்டீரியல்ஸ் இருக்கிறதா, ஃபில்டர் உள்ள இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம தினமும் கவனிக்கணும்.
அப்படி கவனிச்சாதான் அது சரியான படியில் செயல்படும், இல்லைனா ப்ராப்ளம் ஏற்படும். அதான் கவனிப்பு மற்றும் மெயின்டெனன்ஸ், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். அதாவது பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு வரும்பொழுது உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுல உள்ளக்கூடிய அந்த துருக்கள்லாம் இருக்கும், அதனால அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எந்த பொருளையும் இந்த பியூரிஃபைர் பக்கத்துல வைத்திருக்க கூடாது. ஏன்னா இது வந்து லோ ப்ரெஷர் சிஸ்டத்தெல்லாம் பயன்படுத்துறோம். அப்ப லோ ப்ரெஷர் சிஸ்டத்துல பயன்படுத்தும் போது இந்த பியூரிஃபைர் அதுல பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப எரியக்கூடிய பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா விபத்து ஏற்படி, அதாவது தீப்பிடிச்சு எரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால எளிதில தீப்பிடிக்கக்கூடிய பொருளை, எந்த பொருளையும் இது அருகில வைத்திருக்க கூடாது, சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வாட் ஆர் த ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் பியூரிஃபயர், வாட் ஆர் த ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்றோம். அல்லது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பியூரிஃபயர், பியூரிஃபயரை சுருக்கமாக விவரி, சரியா. அடுத்தது, வாட் ஆர் த இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் அசிலின் கேஸ், இந்த அசிலின் கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதான் கொஸ்டின் உங்களுக்கு. இந்த மூணு கொஸ்டினை நீ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது அசைன்மெண்டா எழுதி என்கிட்ட கண்டிப்பா நீ கையெழுத்து வாங்கிக்கணும், சரிங்களா. அடுத்தது சம்மரி, அதாவது இந்த பியூரிஃபயர் என்பது எப்படி, என்ன எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, இது வந்து உருளை வடிவில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் சிஸ்டத்தில் ஃப்ளோ ஜென்ரேட்டர் இருக்கும், ஃப்ளோ பைப் இருக்கும், இடையில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சாதனம். இதனுடைய அகலம் 50 200 எம்எம் வரைக்கும் அகலம் இருக்கும். இதோடைய உயரம் வந்து 250 எம்எம் இருக்கும். இது வந்து மூன்று அறைகள், மூன்று கம்பார்ட்மெண்ட்களாக பிரிக்கப்பட்டு மூன்று அறைகளில் இந்த அசுத்தமானது நீக்கப்படுகிறது. ஒன்று வந்து வாட்டர் வேப்பர், அடுத்தது பாஸ்பரேட்டட் ஹைட்ரஜன், சல்பரேட்டட் ஹைட்ரஜன், அடுத்தது லைம் டஸ்ட், அம்மோனியா போன்ற 5 வகையான அசுத்தங்களும் நீக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த அசுத்தங்களை நீக்குவதற்காக பயன்படக்கூடிய சாதனம் தான் இந்த பியூரிஃபயர், அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அப்புறம் என்னென்ன அப்படியே அசுத்தங்கள் இருக்குது அப்படின்னாக்க, பாஸ்பரேட்டட் ஹைட்ரஜன், சல்பரேட்டட் ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், அம்மோனியா, லைம் டஸ்ட் ஆகிய 5 வகையான அந்த இம்ப்யூரிட்டிஸ் அசுத்தங்கள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கணும் அப்படின்னா, இது என்ன வேலை செய்யும் விதத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது இது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், பாது கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு. இதை வந்து சரியா செயல்படுகிறதா, எல்லாமே சரியா இருக்குதா, பியூமை ஸ்டோன் இருக்கா, பியூரிஃபைட் மெட்டீரியல்ஸ் இருக்கா, அடுத்தது ஃபில்டர் உள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், அதை தினமும் கவனிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை வந்து பராமரிக்கிறது எந்த வித பிரச்சனை இல்லாம, இது என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், அது பாதுகாப்பா வச்சுக்கணும், சரிங்களா. ஓகே, இந்த பாடம் அதாவது அசிலின் கேஸ் பியூரிஃபயர் இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, எனி டவுட், எனி டவுட் பிளீஸ் ஆஸ்க் மீ, நோ டவுட், ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் கேஸ் வெல்டிங் ஃப்ளோ பைப், ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேஸ் வெல்டிங் ஃப்ளோ பைப்பை பற்றிய அந்த பாடத்தை நான் எடுப்பேன். கையில் உங்களுக்கு இந்த புக்கு இருக்கு, அந்த புக்கில் இந்த பாடத்தை எல்லாமே என்ன பண்ணுறீங்க, ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த பாடம் புதுசாக நான் நடத்துவேன், சரியா. இப்போ நடத்தின அந்த பியூரிஃபயர் பாடம் எல்லாமே நிமி பேட்டர், அந்த நிமி பேட்டர்ல புக்கில் இருந்தால் நான் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதையும் நல்லபடியாக அந்த நிமி புக்கை நல்லபடியாக பாருங்கள், ஓகேவா. நன்றி.